விளையாடு பாப்பா, நீ ஆடி விளையாடு பாப்பா, வெற்றி நாடி விளையாடு பாப்பா. சகைப்புனாலே நமக்கு தோன்றது எல்லாம் வயலன்ஸ், வெறி, கோபம், அப்படிதானே? யார் சொன்னா ரெட் ரொம்ப நல்ல கலர் தெரியுமா? நான் உன சொல்றேன், அதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. பல நாட்டு தேசிய கொடியில ரெட் தான் அதிகமா இருக்கு. ரெட்னா நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தோன்றது பிளட். சஞ்சீவண்ணா, நான் ஒரு பஞ்ச் டைலாக் சொல்றேன், அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஆண்களுக்கு வெற்றி திலகமும் பெண்களுக்கு நெற்றி திலகமும் ரெட் தான். ஓ, ரெட்ல இவ்வளவு விஷயம் இருக்கா? ஓகே. நமக்காக தந்தானே, மண்ணை காக்க ஒளியாக வந்தானே. தன்னைத்தானே நமக்காக தந்தானே, மண்ணை காக்க ஒளியாக வந்தானே. பாட்டு தொழுவ கூட்டு சிறந்த தேவ தூதனாம், பாட்டு மந்தையை ஓட்டி செல்லும் நல்ல ஆயனாம். காட்டு வழியில் பாதை காட்டும் கன்னி மைந்தனே, பாட்டு பாடி ஆட்டும் ஆடி ஆர்ப்பரி போவே.
தர்ஷனா, அது என்ன பஞ்ச் டயலாக் சொல்லுங்க? ஆண்களுக்கு வெற்றி திலகமும் பெண்களுக்கு நெற்றி திலகமும் ரெட்டு தான். ரெட்டு தான் கலக்கிட்டீங்க, வாங்க. சூப்பர். ஸோ ரெட் கான்செப்டா வச்சிருக்கீங்க. ஜட்ஜஸ் எப்படி இருந்துச்சு? பிரசன்னா மாஸ்டர் சொல்லுங்க. நல்லா இருந்துச்சு தர்ஷனா. தேங்க்யூ மாஸ்டர். உங்கள் கொரியோகிராஃபிலேயே ரொம்ப நல்ல செக்ஷன் வந்துட்டு, ஒன்று உங்கள் அந்த டைலாக், இந்த டைலாக் செக்ஷன் எல்லா தேசிய நிறைய தேசிய கொடியில் ரெட் இருக்கிறதும் அந்த நீங்கள் பஞ்ச் டைலாக் அடித்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் அந்த ஸ்டிக்ஸ் வச்சு, இந்த எல்இடி ஸ்டிக்ஸ் வச்சு பண்ணது நல்லா இருந்துச்சு. அதில் அந்த ரெட்டு எழுதுன அந்த மேட்டர்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் அந்த செக்ஷன் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஓகே. அண்ட் அதுக்கப்புறம் டுவர்ட்ஸ் த எண்ட் அந்த ஃபோக் சாங் நல்லா இருந்துச்சு. நடுவில் இந்த ஜிங்கிள் பெல்ஸ் கொஞ்சம் வீக்காக இருந்தீங்க. கொடைய நல்ல நல்ல மூமெண்ட்ஸ் இருந்துச்சு உங்கள் சாங்கில். யூ ஹேட் அ சீசா, உங்கள் ஃபால்கள் எல்லாம் கரெக்ட். பட் உங்கள் முட்டி மூமெண்ட்டு வீக்காக இருந்துச்சு. மாஸ்க் போட்டு மாஸ்க் திரும்பி கண்ணை கவர் ஆகிடுச்சு. நினச்ச மூமெண்ட்டை தான் விட்டுருவீங்களான்னு. பட் அதை இதுவும் பண்ணாமல் கண்டினியூ பண்ணி அதை எப்போ அதை கரெக்ட் பண்ணதுனே தெரியாமல் ஒரு சர்க்கிள் பண்ணும் போது எடுத்துட்டீங்க. தட் வாஸ் அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் வாஸ் வெரி குட். தேங்க்யூ. ஓகே. ஸோ தருண் மாஸ்டர் சொல்லுங்கள். நல்லா இருந்தது. பட் இன்னும் கொஞ்சம் அது என்ன ஸ்கூல் டே ஃபங்க்ஷன் மாதிரி பசங்க ஸ்கூலில் பண்ணுவாங்கள்ல, அது அது ஸ்கூலில் நல்லாயிருக்கும். ஆனால் இங்கே ஸ்டேஜில் வந்து இந்த ஓடிவில் இருப்பாப்ப இதில் வந்து இன்னும் எக்ஸாஜரேட் பண்ணி இன்னும் அந்த இம்பேக்ட் எடுத்துடணும். ஓகே. நெக்ஸ்ட் டைம் டேக் கேர். ஓகே. ஸோ தர்ஷனா, உங்களுக்கு என்ன ஸ்கோர்ஸ் கிடைக்க போகுதுன்னு பார்ப்போம். ஜட்ஜஸ், உங்கள் ஸ்கோர்ஸ் சேம் ஸ்கோர்.